பலருக்கு கனவாக இருக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஈஸியாக பெறலாங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, 1000 சொந்தங்கள் வந்துட்டு என்னை நம்பி வந்திருக்கிறீங்க. என்னடா 1000 சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணியிருக்கிற, அதுக்கே இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு நினைக்கலாம். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம சந்தோஷப்பட்டு பழகிக்கணுங்க. ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. இப்போ 1 வருஷமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன், நான் 1000 தான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் வந்து இயற்கை சார்ந்து ஒரு 12 பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. அதனால தொழிலின் காரணமாக என்னால் யூடியூப் சேனலில் சரி வர வீடியோ போட முடியல. கடந்த 1-6 மாதமாக கூட வீடியோ போடலைங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு 1.5 மாதம் போட்ட உழைப்பில் 1000 சொந்தங்கள் கிடைச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து சப்ஸ்கிரைபர்னே சொல்கிறதில்ல, சொந்தங்கள் தான். பேர் வந்து யோசிக்கலாம், நம்ம யூடியூப் சேனல் வேணாம், நமக்கு ஒத்து வராது, நம்ம எதுக்கு இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை வரலாம். அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கும் இல்லை புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்குங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வந்துட்டு 1 லட்சமோ 5 லட்சமோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க சொல்கிறதை காட்டிலும் 1000 சப்ஸ்கிரைபரை அடிபட்டு மேலே வந்தவங்களோட பேச்சு வந்துட்டு அந்த மனசுலேருந்து வர்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதை முயற்சி பண்ணி பார்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு புதுசாக ஃபஸ்ட் லைவ் ஒன்று போட்டோம். அதில் வந்து 14 பேர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. 14 பேருமே நாங்கள் வந்துட்டு அது வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வேறு எந்த சோசியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணாமல் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் லைவ் போட்டோம். அப்படி நாளைக்கு லைவ் வருதுன்னு ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தோம் கம்யூனிட்டி டேப்பில். அதை பார்த்துட்டு 14 பேர் வந்தாங்க. திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு, அதில் வந்துட்டு ஏன் நாம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த 14 பேரில் யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க. பையன் பேர் மகிழன், பொண்ணு பேர் நிகழினி. அதுதான் என்னுடைய யூடியூப் சேனல் பேருமே, நிகழ் மகிழ்னு வச்சுருக்கிறேன். என்னுடைய நிறுவனத்தின் பேர் நிகழ் மகிழ் ஃபுட்ஸுங்க. அப்போ வந்துட்டு பையனும் இருக்கிறான் பொண்ணும் இருக்கிறான், ஏன் வந்து ஒருத்தர் சீட் எடுத்து ஒருத்தர் எடுக்காத மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரை செலக்ட் பண்ணலான்னு பண்ணணும். ஃபஸ்ட்டு பொண்ணு எடுத்தா, பொண்ணு எடுத்ததில் வந்துட்டு கிராமத்து சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் செலக்ட் ஆனாங்க. 2வது பையன் எடுத்தான், பையன் எடுத்ததில் வந்துட்டு அஞ்சான் மைண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேசவங்கிறவர் செலக்ட் ஆனாருங்க. அவருக்கு நாங்கள் ஒரு அன்பளிப்பு கொடுக்குறோம். அந்த பீட்ரூட் மால்ட் வந்து நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறோம். 1/2 கிலோ வந்து 250 ரூபா வருது, ப்ளஸ் 50 ரூபா கொரியர். அப்படிங்கிறப்போ இதில் வந்துட்டு 300 ரூபா, அதில் 300 ரூபா, 600 ரூபாங்க. 600 ரூபாங்கிறது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனில் எதுவும் எனேபிள் ஆகலை, இன்னும் வாட்சவர் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு இந்த 600 ரூபா தொகையை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மக்களுக்கு வந்துட்டு நம்ம அன்பளிப்பாக கொடுக்குறோம். அந்த அன்பளிப்பு என்னங்கிறது நாங்கள் பேக் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். வீடியோவை பார்த்துட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். பீட்ரூட் மால்ட், செவ்வாழை மால்ட், சிறுதானிய சத்து மாவு, நேந்திரங்காயில் சத்து மாவு, இது மாதிரி 12 பொருள் தயாரிக்கிறோங்க. அன்பளிப்பாக இந்த பீட்ரூட் மால்ட்டு கொடுக்குறோம் 2 நபர்களுக்கு. அதில் கிராமத்து சிங்கப்பெண் வந்துட்டு எனக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறது ஓகே, எனக்கு அது போக எங்களுடைய தயாரிப்பு மேலே நம்பிக்கை வச்சு செவ்வாழைப்பழம் மால்ட்டும் சுகர் டீ, அது போக வந்துட்டு மூலிகை ஹேர் ஆயிலும் கேட்டிருக்காங்க. கேசவ் அவர் வந்து எங்கள் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை வச்சு அவர் வந்து மூலிகை பற்பொடி கேட்டிருக்காருங்க. இது எல்லாமே நம்ம பேக் பண்ணிகிட்ருக்குறோம். பேக் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய பிராண்ட் பாக்ஸில் போட்டு நம்ம கொரியர் பண்ணிடுவோங்க. இது மாதிரி வெளிநாடு வரைக்கும் எங்கள் தயாரிப்பை வாங்குகிறாங்க. நீங்கள் தேவைப்பட்டாலும் எங்களுடைய தயாரிப்பை வாங்கிக்கலாங்க. எங்களுடைய பீட்ரூட் மால்ட் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. பெண்களுக்கு மாதம் மாதம் ஏற்படும் மாதவிடாய் கோளாறு, மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வலிக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குதுங்க. ஹீமோக்ளோபின் லெவல் பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வாக இருக்குது. செவ்வாழைப்பழம் மால்ட் வந்து ஆண்மைக்குறைவு பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, அதே மாதிரி மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, மலச்சிக்கலுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பாலில் நம்ம இயற்கை ஊட்டச்சத்து அப்படியே கலந்து குடிச்சிக்கலாங்க. சுகர் டீங்கிறது ஆவாரை கண்டவர் சாவாரை கண்டதலுங்கிற பழமொழியை வச்சு ஆவாரம்பூ, செம்பருத்தி, ரோஜா இதழ் இது மாதிரி 15 மூலிகை கொண்ட டீ இலை இல்லாத டீ தூளுங்க. வர டீ மாதிரி குடிக்கிறது சளி, இருமல், மூச்சுத்திணறல், ஆஸ்துமா, தூக்கமின்மை இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. எதுவுமே நோய் கிடையாதுங்க, எல்லாமே வந்துட்டு குறைபாடு தான். அதனால தான் வந்துட்டு அதற்கு சுகர் டீனே பேர் வச்சுருக்குறோம். சுகருங்கிறது குறைபாடு தாங்க. இது வந்து கிராமத்து சிங்கப்பெண்ணுக்கு அனுப்புகிறோம். பீட்ரூட் மால்ட், செவ்வாழை மால்ட், சுகர் டீ, ஹேர் ஆயிலுங்க. பீட்ரூட் மால்ட்டும் அது அன்பளிப்பு ப்ளஸ் வந்து
பல்பொடி வந்துட்டு கேசவுக்கு அனுப்புறதுங்க. நேரம் இருக்கும்போது கிராமத்து சிங்கப்பெண் கேசவ் யூடியூப் சேனல் பாருங்க. நண்பன் வந்து ஒரு சின்ன கிம்பிள் கொடுத்தாருங்க, ஏன்னா அவர் ரெண்டு கிம்பிள் வச்சிருக்கிறதுனால யூடியூப் சேனல் கொஞ்சமாக வளருது, இதை நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்பி. அதோட வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம், காமிக்கிறோம் பாருங்க. இதுதான் அந்த கிம்பிள்ங்க. நான் இது வரைக்கும் கிம்பிள் தொட்டு கூட பார்த்ததில்லை, அதான் ஃபஸ்ட் டைம் கிம்பிள் தொட்டு பார்க்குறேன். ஸோ இது மாதிரி இருக்குன்னு இப்போதைக்கு பயன்படுத்து அப்படின்னு கொடுக்குறக்கு கூட அந்த மனசு வேணுங்க. விற்பனையும் தாண்டி ஃபஸ்ட்டு நீ பயன்படுத்தி பிடிச்சதுன்னா நீ ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்க அப்படிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஒரு சின்ன யூடியூப்னு சேனல் நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம், அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து தோலை தட்டி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொருள் கொடுத்து தான் சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை, நான் வந்து ஒரு 700 சப்ஸ்கிரைபர் வரப்பவே வந்துட்டு நண்பன் முன்னாடியே சொல்லியிருந்தான், அவர் பேர் வந்து சரத்துங்க. அவருடைய யூடியூப் சேனல் வந்துட்டு சரத் டெலிவிஷன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரையுமே நான் கட்டாயப்படுத்தல, இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்கன்ட்டு. நம்ம வந்து பொருளாக தான் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும்னு இல்லைங்க. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்றாங்க அப்படின்னா நீங்கள் நேரம் இருக்கும்போது அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ பதிவில் வந்து நிறைய குறைகளை தெரிவிங்க. நம்ம வந்து நிறைய தெரிவிக்கிறத விட குறைய தெரிவிச்சிங்க அப்படின்னா அவர் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதிலிருந்து என்ன ஆல்டர் பண்ணலாம் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை டெவலப் பண்ணலாங்கிற ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஐயோ நமக்கு அனுப்பிச்சுட்டானே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அது பெருசாக ரேங்கிங்லாம் போகாது, அவர் யூடியூப் சேனல் பெருசாகவும் வளராதுங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கடின உழைப்பு போடுறது வந்து நம்ம யூடியூப் சேனல் ஒரு 4 பக்கம் போகணும் அப்படிங்கிறது தான். அதனால எல்லாருமே ஷேர் பண்ணத்தான் செய்வாங்க, ஷேர் பண்ணணும். அதை பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பாருங்க. நேரம் இப்போ சண்டே தான் நேரம் இருக்குன்னா சண்டே கூட அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு கமெண்ட் அவங்களுக்கு கொடுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸாக கூட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இப்படி ஒரு ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறான் பாருங்க, பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். இது எல்லாமே சின்ன சின்ன ஹெல்ப்புங்க. ஃப்ரெண்டு சரத் என்ன பண்ண அப்படி அப்படின்னா எனக்கு ஒரு 700-600 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்போ கூப்பிட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு கூப்பிட்டு ஒரு மணி நேரம் பேசினேன் அப்படி யூடியூப் சேனல் பற்றி. ஏன்னா அவருக்கு வந்து 3500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரே வீடியோவில் கூட 800 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சவர்லாம் வந்திருக்கு. அப்படி வந்துமே அவரால் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணாமல் விட்டுட்டார். அந்த தப்பை நீ பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லி ஒரு தோலை தட்டி கொடுத்து நீ கண்டிப்பாக வீடியோ போடு, என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் மக்கள் விரும்புவாங்க, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், கமெண்ட் பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எக்காரணத்துக்கு கொண்டு வீடியோ போடுறது மட்டும் விட்றாத அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 2.5 வீடியோ போட ஆரம்பிச்சு டெய்லி ஒரு வீடியோங்கிற முயற்சி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். முடியாத பட்சத்தில் ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கடுத்த நாள் வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, அதனால் நீங்கள் பிகினர் யூடியூபராகவும் இல்லை வளரும் யூடியூபராக இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து என்ன டைமிங்கில் வீடியோ போடுறேங்கிறது மக்களுக்கு தெரியணுங்க. அப்போ தான் வந்துட்டு ஓகே இந்த யூடியூப் சேனலில் இந்த டைமுக்கு வந்து நம்ம நேரம் இருக்கும்போது பார்த்துக்கலாம், அவர் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும். நான் பெருசாக தமிழ்லைன்னு கான்சென்ட்ரேட் பண்ணலைங்க, ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த பிக்சல் ஆப்புங்கிற அந்த ஆப்பை பயன்படுத்தி 1x1 முன்னாடி வச்சுருந்த தமிழ்லைனுக்கும் இப்போ ஒரு 125 வீடியோ கிராஸ் ஆனதுக்கப்புறம் வைக்கிற தமிழ்லைனுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வித்தியாசத்தையும் கொடுத்து பார்க்கணும். மக்கள் வந்து எந்த தமிழ்லைனில் வந்துட்டு இம்ப்ரெஷன் ரேட் அதிகமாக வருது, மக்கள் எந்த தமிழ்லைன் பார்த்து உடனே கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அது வந்து ஃபோட்டோ பக்கத்தில் வைக்கலாமா, இல்லை நீங்கள் போடுற வீடியோவுக்கு கண்டென்ட் ஃபோட்டோ உள்ளே வைக்கலாமா, இல்லை அதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம யோசிச்சு அனலைஸ் பண்ணணுங்க. எடுத்தோடனே எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு 200 வீடியோ 100 வீடியோ போடு, அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும், அதை வச்சு நீ 1x1 மாற்றம் பண்ணிக்கலாங்க. அந்த அனுபவத்தை வச்சு தான் நான் முன்னாடி பேசுகிறேன். என்னடா 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு நீ இவ்வளோ தான் பேசுகிறியேங்கிறது இல்லை. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேட் பண்ணால் எனக்கு அது போதுங்க, அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக இப்போ தான் வளர்கிறேன். இது மாதிரி எத்தனையோ பேர் என்னை மாதிரி யூடியூப் சேனல் வேணான்னு யோசிக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவுங்க. இந்த வீடியோ பதிவு வந்து 20 நிமிஷம் கடந்து போகுதுங்க, அதனால் வந்து பார்ட் 2 பண்ணுறோம். நாளைக்கு பார்ட் 2 வீடியோ வருது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் இருக்குல்ல அதை அழுத்திக்கிங்க, அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோ உங்களுக்கு தேடி வருது.